கார் மாதிரி இருக்கு மேம், அத்தியாசமா இருக்கு. சூப்பரா இருக்கு சார், ரஜினி ஸ்டைல் தான் பூச்சி. சூப்பரா இருக்கு ரஜினி ஸ்டைல், எப்பவுமே மாஸ் தான். நல்லா இருக்கு பாக்கல, கமர்ஷியல் தான். பயங்கரமா இருந்ததுல படம் தலைவர் படம் சாமியா இருந்தது, வேற லெவல். அவர் ஸ்டைல் சாமியா பாக்கலாம், நல்லா இருக்கு. வேஸ்ட் நல்லா இல்ல, வேஸ்ட் படம் நல்லா இருக்கு. புதுசா தலைவர் ஆக்ஷனா பாத்துட்டு இருக்கோம், வேற லெவல். அதே நேரத்தில் வந்து நெல்சன் வந்து பீஸ்ட்ல பண்ண பேரை வந்து இதுல கண்டிப்பா காப்பாத்திட்டார். நெல்சன் படத்துல என்ன ப்ரூவ் படம் தலைவர் ஆக்டிங் நல்லா இருக்கு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல மாசம் அடிச்சிருக்கு. ஒரு டிராபேக் என்னன்னா, தலைவர் வந்து சின்ன வயசு தலைவராக ஆகும் போது கொஞ்சம் சிஜி பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பாடியெல்லாம் சிஜி பண்ணியிருந்தா வேற லெவலில் இருந்திருக்கும், அது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. நல்லா இருக்கு ரஜினி ஆக்டிங், நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரஜினி சார் நடிப்பு ரொம்ப சூப்பரா இருக்கு. படத்துல என்ன பிடிச்சது? ரஜினி ஆக்டிங் பிடிச்சது, நல்லா இருக்கு, மாசா இருக்கு. தலைவர் புதுசா வந்திருக்காரு, ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருந்தது. ரஜினியை பிடிச்சிருக்கு. ரஜினி நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. காமெடி ஓகே தான், பரவாயில்ல, புதுசா பார்க்க நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு படம், நல்லா இருக்குல்ல. அவரோட காமெடிலாம் காமெடிலாம் சொல்றல, ஆனா ஓகே ஓகேன்ற மாதிரி படம் வந்து ஆக்சுவலா எப்படி சார்? ஆக்ஷன் நல்லா இருக்கு, படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது பெஸ்ட்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. எங்க ரொம்ப நாள் ஃபேமிலியா பார்க்கலாம், பசங்க எல்லாமே மத்தபடி தலைவர் மாஸ் அந்த படம் பக்கா தலைவர் படம் தான். மத்தபடி ஃப்ரேம் அவரோட ஃபைட் சீன் எல்லாமே பிடிச்சிருந்தது. பையனோட பத்தி கூட பார்க்காம அவர் வந்து லாஸ்ட் அந்த எண்டிங் வந்து தப்பு யார் செஞ்சாலும் தண்டனை, அந்த டிஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது, எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருந்தது, சூப்பராக இருந்தது. அது கேமியோ பண்ண எல்லாருமே வந்து கரெக்டாக வந்து முடிச்சாங்க. ஸோ மாஸ் ஆச்சு, தலைவரோட மாஸ் ஓகே, அதெல்லாம் நெல்சனோட கிரெடிட் தான் சார். தேங்க்யூ. அவர் வந்து படத்தை காப்பாற்றுறாரு, படத்தை ஹிட் ஆகிதான். ஆ தலைவர் ஒரு ஃபேமிலியா இது பண்ணிருக்காரு, ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, நல்ல டிஸ்ட். பையன் கூட பார்க்கல, ஃபேமிலியை பார்க்கலாம் படத்தை, தாராளமாக பார்க்கலாம், ஃபேமிலி ஸ்டோரி தான். ஓகே, அது டாக்டர் அவரோட படத்தில் வந்து இது பெஸ்ட் நினைக்கிறீங்களா? ம், டார்க் காமெடியும் இருக்கு, ஹியூமர் எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ரஜினி வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன். நல்லா யூஸ் பண்ணிருக்கேன், நேச்சுரலாக கூப்பிடுவாங்க. படத்தில் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன் என்னன்னா, அவர் என்ன ரஜினியை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க, ஸ்டைலாக காமிச்சிருக்காங்க. முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, முன்னாடி போடலாம் கொஞ்சம் மொக்க மொக்கையாக இருந்துச்சு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எல்லாமே வேற லெவல். முக்கியமாக மூணு சூப்பர் ஸ்டார் சேர்ந்து நடிச்ச சீன் சூப்பராக இருந்துச்சு, வேற லெவல். தலை மூணு பேர் தலைவர் சொல்லி வச்ச மாதிரியே மூணு பேர் பண்ணாங்க, வேற லெவல். சரி, தேங்க்யூ, சூப்பராக இருக்கு படம், நல்லா இருக்கு, கிளைமேக்ஸ் வேற லெவல், சூப்பராக இருக்கு. ஃப்ரேம் தலைவர் ஒரு ரசிகனால தான் அந்த மாதிரி பண்ண முடியும், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து நெல்சன் வந்து பீஸ்ட்ல தளபதியை காலி பண்ணது, இது தலைவரை காப்பாற்றிட்டார். ரஜினி ஸ்டைல் எப்பவுமே மாஸ் தான், அவங்களாவே பார்க்கலாம். ஆமா.